வணக்கம் குருஜி. தோஷங்களை கண்டு அஞ்சுகிற மக்களுக்கு நீங்கள் சொல்ற நிரந்தர தீர்வு சொல்லுங்க. அதாவது தோஷங்கள், பொதுவாகவே தோஷங்களை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அந்த தோஷம் அந்த அளவுக்கு வேலை செய்யும். அதனாலதான் தோஷத்தை கண்டு பயப்படுறது. எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ தோஷங்களுக்கு பயப்படுவோம். ஏன் அப்படின்னா அந்த தோஷங்களுக்கு அத்தனை சக்திகள் உண்டு. உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா நல்லா கவனிச்சு பார்க்கணும். நம்ம நம்மளுடைய வழக்க வார்த்தையில எடுத்துக்கோமே, ஜலதோஷம்னு ஒண்ணு இருக்குது, நம்ம மூக்களை ஒழுவோம் பாரு, அது ஒரு தோஷம். அது வந்துருதுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம நீ இங்கிலீஷ் கரெக்டா பேச முடியாது, சிரிக்க முடியாது, தும்மிக்கினே இருப்போம், மூக்கு ஒழுகினே இருப்போம். ஜலதோஷம், ஜலனா தண்ணி, தண்ணினால தோஷம், தண்ணி அதிகமா இருக்கும், குடிச்சிருப்பாங்க, தலைக்கு ஊத்துனால அந்த ஈரப்பதத்தினால தோஷம். ஜலம், ஜலம்னா தண்ணி, ஜலம் தோஷம், தோஷம் தான் கொஞ்ச நேரம் நம்மளை ஆட்டி வைக்குது. இதுவாது பரவாயில்ல, இன்னொரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் வந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை. என்ன தோஷம் தெரியுமா? சந்தோஷம், சந்தோஷம். ஆமா, நீ சந்தோஷமா சிரிச்சிட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வயிறு எரியும். அந்த பொண்ணு என்ன ரொம்ப சிரிச்சின்னு இருக்குது, இன்னைக்கு ஏதோ விசேஷம் பழகுது, இந்த சிரிப்பு எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன், எப்படி பாரு. நீ சிரிக்கிற, சந்தோஷமா இருக்கிறன்னா இன்னொரு பிடிக்கலாம், அது வந்து மறுநாளே உனக்கு ஏதாவது ஆயிடும், மறுநாளே ஒரு கஷ்டம் வரும். அது சின்னதோ பெருசோ தெரியாது. அது மாதிரி இது மாதிரி சின்ன விஷயத்துக்கே தோஷம்னும் போது, ஆயுள் தோஷம், கண்ட தோஷம், பாப தோஷம், ஜாதக தோஷம், இப்படி வந்து பல விதமான பட்சி தோஷம், குழந்தைங்களுக்கு எல்லாம் பட்சி தோஷம் பண்ணிட்டா வயித்தால போய்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் பெரியவங்க. அப்போ அந்த தோஷத்தை கண்டு நம்ம பயந்துதான் ஆகணும். ஆனா அதுக்காக பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்திகள் உலகத்துல உண்டு. நம்மள மாதிரி யாரையாவது ஒருத்தர்களை சந்திச்சு இதுக்கு நிவர்த்தி தேடிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சரி, பெரியவங்க கிட்ட கேட்டாலும் தோஷங்கள் நிவர்த்திக்கு வழி பண்ணுவாங்க. மொத்தத்திலேயே எனக்கு வந்து தோஷம், ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, எனக்கு சரியா போகணும்னு எளிமையான விஷயங்கள் இருக்கு, அதை பண்ணாலுமே தோஷத்தை கரைச்சிடலாம். பல ரகமான தோஷங்கள் இருக்கு. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வந்து 18 தோஷம், பெண்களுக்கு 108 தோஷம். ஆண்களுக்கு வெறும் 18 தோஷம் தான் இருக்கு, பெண்களுக்கு 108 தோஷம். சும்மா இப்போ மத்தியான வேலையில் இப்போ மத்தியானமா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மதியான நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இப்படி படுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சா ஒரு தோஷம் சொல்லுது சாஸ்திரம் தான் சொல்லுது. தூங்கி எந்திரிச்சாலே தோஷம், சும்மா தூங்கி எந்திரிச்சாலே தோஷம், நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சாலுமே தோஷம். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு அந்த தோஷம் வரக்கூடாதுன்றதுனால தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத உருவாக்குனாங்க. மஞ்சள் தேய்ச்சி முகத்துக்கு உடம்புக்கெல்லாம் போட்டுட்டா அந்த தோஷம் போயிடும். அதனாலதான் இப்பவும் வீட்டில் எதனா மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து பெண்கள் அதை மறந்துட்டாங்க. அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறதையே கொஞ்சமா குறைச்சு அதை பத்தி 2-3 வீடியோ பேசிட்டேன். அதனால தோஷத்தை மாத்துறது வந்து இந்த மஞ்சள் மாத்தும். மஞ்சள், ஆமா, பலவிதமான தோஷங்கள் இந்த மஞ்சளுக்கு அந்த குணம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தோஷங்கள் அதிகமாகி போச்சு, அது என்ன தோஷம் தெரியல, எங்களை மாதிரி ஆளை சந்திச்சு பார்த்தா அதுக்கு ஏதாவது இதுனா, நீங்க ஒண்ணும் இல்ல, மஞ்சள் தண்ணி தண்ணி எடுத்துக்கணும், கிழங்கு மஞ்சள், இந்த தேய்ச்சி குளிப்பாங்களே கிழங்கு மஞ்சள், அதை நல்லா இழைச்சுக்கணும். நீங்க பொடியை வாங்கி போடக்கூடாது, நல்லா இழைச்சி அதை தண்ணியில கலந்துக்கணும். கலந்து கல் உப்பு ஒரு 2 தூக்கி போட்டுடணும். அதுல எது அந்த சொம்புல, நம்ம சொம்புலயோ டம்ளர்லயோ வச்சுக்கிறோம் தண்ணின்னா கலந்த தண்ணி, அந்த தண்ணியில ஒரு கற்பூரத்தை ஏத்தி வைக்கணும். கற்பூரம் அணைஞ்ச உடனே அந்த தண்ணியை வீடு பூரா நம்ம மேல தெளிச்சுக்கணும்னா தோஷ சாந்தி. இது பேசிக் தான் அது. ஆனா என்ன தோஷம்னு தெரியணும் இல்லையா? பிரேத தோஷம் முதற்கொண்டு, அது பிரேதம்னா இறந்து போனவங்களுடைய தோஷம் வரைக்கும் இருக்குது. மிருக தோஷம் இருக்கு, அது என்ன தோஷம் தெரியலன்னா பொதுவா அதை செஞ்சுக்கலாம், நல்லது. இது வந்து பொதுவாவே இந்த தோஷம் இருக்கு இல்லைன்றலாம் கணக்கு கிடையாது. வாரத்துல ஒரு நாள் நமக்கு வந்து தண்ணியில நல்ல தண்ணி, நல்ல தண்ணி எதுவும் தெரியுமா? எடுக்கிறதோ டேங்க்ல இருந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில தான் இந்த மஞ்சளை இழைச்சி கலந்துக்கணும். அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், கற்பூரத்தை ஏற்றி வச்சு கற்பூரம் அணைஞ்ச உடனே அந்த தண்ணியை நம்ம மேலேயும் குழந்தைங்க மேலேயும் வீட்டில் தெளித்து வெளியில் வச்சா இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் கரையும். எளிமையான ஒரு விஷயம் தான். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர்,
காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166.